நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ 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 சொல்லுங்க. நேஷனல் கிரானைட் சந்தாரப்பள்ளி கிருஷ்ணகிரி தானே? ஆமா சார். நான் வந்து என்னுடைய பேர் அர்ஜுனன். சொல்லுங்க சார். நான் வந்து அர்ஜுனன், நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். ஆ சரிங்க சார். சார் நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். ஆ சரிங்க சார். கீழே கீழே ஃப்ளோரிங் போடுறது வந்து கிரானைட் வேணும். ஆ சரிங்க சார். 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. எவ்வளோ ஸ்கொயர்? 1200 ஸ்கொயர் ஃபீட்டு சார். சரிங்க சார். எப்படி சார் வந்து நான் அந்த டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க. வந்து நேரடியாக வந்து தான் எடுத்து வரணுமா, இல்லை நாங்கள் பார்த்து பார்த்து? இப்போ வந்து நம்ம ஃபேக்ட்ரி வந்து சந்தாரப்பள்ளியில் இருக்குது சார். லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பரில், இந்த நம்பர்லேயே. நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் விசிட் பண்ணி பாருங்கள் சார், கலர்ஸு என்ன மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் ஐடியா வரும், பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து சொல்லலாம் சார் ஃபோனில், பெஸ்ட் வந்து நீங்க வந்து விசிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். டைரக்டா உங்களுக்கு வந்து ரேட்ல இருந்து சார் கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி ரெட் இருக்கு, பாரடைஸ் வந்து பிங்க் இருக்கு, கிரே இருக்கு. அதுக்கப்புறமா வந்து கொப்பம் ஒயிட்டு, கொப்பம் கிரீன், ஃபிஷ் பிளாக்கு, இன்னொன்று வந்து ஏஷியன் டாப் ரெட் இருக்கு சார், கேன் ஒயிட் இருக்கு. இது வந்து வெரைட்டிஸ் கலர்ஸ் கலர்ஸ் வந்து இருக்கு சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிலேருந்து எடுத்து வந்து வச்சு நம்ம சேல் பண்ற கலர்ஸ் இல்லை சார் இது. சரி, இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே ஃபேக்டரியில் கட் ஆகிற மெட்டீரியல். சரிங்க சார். அந்த இதெல்லாம் மெட்டீரியல்லாம் எங்கேருந்து சார் உங்களுக்கு? சார் கோரிலேருந்து சார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கு. வரோம் கோரிலேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே ரா பிளாக்ஸ் எடுத்துன்னு வந்து இங்கே நம்ம கட்டிங் பண்ணுறோம் சார். சரி சரி சார். அந்த ஸ்லாபினுடைய திக்னஸ் எவ்வளோ சார் இருக்கும்? 18+ இருக்கும் சார் திக்னஸ். எதுக்கு சார்? 18+ இருக்கும் சார் திக்னஸ். 18 mm சார். ஆ 18 mm திக்னஸ். 20 இருக்காதா சார்? சார் 20 mm இல்லை சார், 20 mm இல்லை. நார்மல் உங்களுக்கு கட்டிங் பார்த்தீங்கன்னா 18+ தான் இருக்குது திக்னஸ். சொல்லிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு பிரீஃபா வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கேன் யூடியூப்ல. சரி சரிங்க சார். சரிங்க சார். ஆ சொல்லுங்க சார். வந்து என்ன ரேட்ல அது கிடைக்கும் உங்களுக்கு சார்? உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 45 இருந்தே இருக்கு சார். 45 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெந்த் வந்து ஒரு 4 feet வரும், ஹைட் வந்து 3 feet வரும் ஸ்லாப்ஸ். அந்த மாதிரி ஸ்லாப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து 85 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு சார் உங்ககிட்ட. நல்ல ஒரு குவாலிட்டி. ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ்னஸ் வந்து நல்லா இருக்கும், சைட் ட்ரெஸ்ஸிங் இருக்கும், கிராக் கிராக் எதுவும் இருக்காது, மெட்டல் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதோட இதே வந்து குவாலிட்டி வந்து பேஸ் பண்ணி தான் சார் ரேட்டே ஸ்டார்டிங் வருது. சரி சரி. இப்போ நான் அங்கேருந்து நாங்கள் இங்கே கொண்டு வர எங்களுக்கு எவ்வளோ சார் டிரான்ஸ்போர்ட் செலவாகும்? தஞ்சாவூர்ல சார் நீங்க சார் சார் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க நீங்கள்? 1200 ஸ்கொயர் ஃபீட். 1200 ஸ்கொயர் ஃபீட்னா உங்களுக்கு ஈச்சர் தான் சார் வரும். சரி சார். 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஈச்சரில் ஏற்றலாம் சார். அது ஈச்சரில் ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் வாடகை வரும் ஈச்சரில்.
அது நான் உங்களுக்கு கேட்டுட்டு வேணா சொல்றேன் சார். என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து நீங்க தஞ்சாவூரே வா இல்ல அவுட்டர்ல எங்கன்னா இருக்கீங்களா சார், தஞ்சாவூர் தாண்டி இருக்கீங்களா இல்ல முன்னாடி இருக்கீங்களா? தஞ்சாவூர் சார் ஒட்டாடு சார், ஒரு 22 கிலோமீட்டர். சரிங்க சார், தஞ்சாவூர்ல இருந்து 25 கிலோமீட்டர். 22 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை ரூட் இல்லையா சார்? சரிங்க சார், அந்த டெஸ்டினேஷன் நம்ம சொல்லி தான் சார் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டே பேசணும், எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ 1700 2000 வரைக்கும் நீங்கள் வாங்கினா கூட சேம் வாடகை தான் ஐச்சரில், எவ்வளோ வாங்கினாலும் சேம் வாடகை தான் அப்படி வரும். உங்களுக்கு கேட்டுதான் சொல்லணும், டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து நீங்கள் கேட்டுதான் சொல்லணும். ஆமாம் சார், நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து இல்லை, டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் ரெகுலராக போகிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு தான் சார் நான் சொல்ல முடியும். டிரான்ஸ்போர்ட் எப்போ சார் வேணும் உங்களுக்கு? நான் ஒரு வாரத்துல வேணும் சார் எனக்கு. சரிங்க சார், நான் வந்தேன்னா டக்குனு எடுத்துட்டு வர்றாங்கன்னா வாங்குறேன். சரிங்க சார், கண்டிப்பா வாங்க, நீங்க வரும்போது போன் பண்ணுங்க சார், நான் 24 hours ஃபேக்டரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டே அண்ட் நைட்டு. நீங்க எப்போ வேணாலும் நம்ம வந்து ஃபேக்டரி வந்து நீங்க விசிட் பண்ணலாம் சார். ஜோ கேஜிக்கு எங்கே காட்டுறீங்க? அப்படி பேசுறாங்க.